தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு புதிய மாற்றங்களை செய்து வருகிறது. இதில் சமீபத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விஷயம் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்பதுதான். இது மாணவர்களிடையே மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று பரவலாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது, இனி பள்ளிகளில் குடிநீர் இடைவேளை விடப்பட உள்ளது. இதற்காக ஒவ்வொரு பாட வேலை முடிந்த பிறகும் 10 நிமிடங்கள் ஒதுக்கப்பட உள்ளது. மாணவர்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்காத காரணத்தால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மாணவர்கள் ஆரோக்கியத்துடன் வாழவும் கல்வி கற்கவும் அரசு உறுதுணையாக செயல்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான 3 ஆண்டுகால விலக்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.